கால ஓட்டத்தில் அறுபட்டு கிடந்த இசைத்தமிழ் கன்னிகளை தற்கால இசைத்தமிழ் உலகிற்கு கோத்து கொடுத்த மாபெரும் இசைத்தமிழ் அறிஞர் தஞ்சை ஆபிரகாம் பண்டிதர் அவரின் ஆராய்ச்சி நூலான கருணமிருதா சாகரம் ஒற்றை வரியில் கடந்து செல்ல முடியாத வரலாற்று சாதனை. வசிப்பீடிய தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஆபிரகாம் பண்டிதர் யாருன்னு, அவர் என்னென்ன சாதனைகள்லாம் செஞ்சுருக்காரு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆபிரகாம் பண்டிதர் திருநெல்வேலி மாவட்டத்தில் தென்காசியை அடுத்த சாம்பவர் வடகரை என்னும் ஊரில் பிறந்து திண்டுக்கல்லில் ஆசிரியராக பணியாற்றிய காலத்திலேயே புகைப்படக்கலை, அச்சுக்கலை, ஜோதிட கணிக்கும் கணக்கு முறை, இசை பயிற்சி, வேளாண்மை, சித்த மருத்துவங்கள் உள்ளிட்ட பல்வேறு துறையில் ஆழமாக கற்று தேர்ந்திருக்காரு. சித்த மருத்துவத்தில் சிறந்து விளங்கும் மருத்துவர்களுக்கு வழங்கப்படும் பாண்டவர் என்றும் பெயரை இவரோட இயற்பெயராக ஆபிரகாமுடன் இணைந்து பின்னால ஆபிரகாம் பண்டிதர் ஆயிருச்சு. பண்டிதருக்கு அவரோட துணைவியாரான ஞானவடியும் இருவருமே தஞ்சையில் உள்ள லேடி நாப்பியர் பெண்கள் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றிட்டு வந்திருக்காங்க. சில ஆண்டுகளில் ஆசிரியர் பணியை விடுத்து தனக்கு தெரிந்த மற்ற பணிகளில் ஒவ்வொன்றாக செய்து பார்க்க தொடங்கிட்டார் ஆபிரகாம் பண்டிதர். முதல்ல சித்த வைத்தியமான பணியில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக்கிட்டு தன் தெரிந்த சித்த மருத்துவங்களை தஞ்சையிலிருந்து வெளிநாடுகளுக்கு சுமார் 100 ஆண்டுகளுக்கு முன்பே ஏற்றுமதி செய்யும் அளவுக்கு அந்த தொழிலில் வளர்ந்திருக்காருனா பார்த்துக்கோங்களேன். அடுத்த தஞ்சை நகரின் மேற்கு பகுதியில் தற்போது உள்ள மருத்துவக் கல்லூரி சாலையில் செம்பாறைகள் உள்ள 100 ஏக்கர் நிலத்தில் தோட்டம் ஒன்று அமைச்சு அதில் நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய பாசன வசதிகள் ஏற்பாடு செஞ்சு அதன் மூலம் பெரும் விளைச்சலை ஏற்படுத்தியிருக்காரு. பல்வேறு புதிய பயிர்களை ரகங்களை பரிசோதனை மூலமாக கண்டுபிடிச்சு பிரிட்டிஷ் அரசு வழங்கும் விவசாயத்துக்கான விருதுகளை தொடர்ச்சியாக சில ஆண்டுகள் பெற்றிருக்காரு. அதே போல தனக்கு தெரிந்த அச்சு தொழிலில் அந்த அறிவை கொண்டு தஞ்சையில் முதல் மின் இயந்திரத்த அச்சு கொடுத்த லாலி பிரஸ் உருவாகியிருக்காரு. அந்த அச்சுக்கூடத்தில் தான் சரியாக சொல்லணும்னா 101 ஆண்டுகளுக்கு முன்பாக 1917 கருணாமிருதா சாகரம் முதல் புத்தகம் நூல் வெளியானது. 2வது ஆண்டுகளில் அதாவது 2 ஆண்டுகள்லேயே 1919 August 31 ஆபிரகாம் பண்டிதர் காலமாயிட்டார். இவர் இறப்பதற்கு முன்பாக அவர் எழுதி வைத்த 2வது நூலுக்கான குறிப்புகளை கொண்டு அவரது பிள்ளைகள் 1946 கருணமிருதா சாகரம் 2வது நூலை வெளியிட்டிருக்காங்க. முதல் நூல் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா தென்னிந்திய இசை சுருதி முறைகளை குறிக்குது. 2வது நூல் ராகங்களை பற்றிய ஆய்வுகளை நூலாக சொல்லுது. அடுத்து பார்த்தீங்கன்னா 1892 முதன் முதலாக சிலப்பதிகாரத்தை ஊவேசாவின் முன்முயற்சியில் அச்சேந்திரத்தில் பதிச்சு வெளியிடப்பட்டு அதன் பிறகுதான் சிலப்பதிகார நூலை முழுவதுமாக படிக்க வாய்ப்பு பரவலாக கிடைச்சிருக்கு. தமிழ் அறிஞர்களால் சிலப்பின் இலக்கிய சிறப்பை அறிந்து கொள்ள முடிஞ்சது மாதிரி ஆபிரகாம் பண்டிதருக்கோ தமிழும் தெரியும், இசையும் தெரியும், கூடவே ஜோதிட கணக்கு முறையும் தெரியும். அதனால தான் தமிழ் செயல்களோடு அதிலிருந்த இசைக்கூறுகளையும் கண்டறிய முடிஞ்சிருக்கு. ஆய்ச்சியர் குறவையில் 7 பெண்கள் ஆடிப்பாடும் காட்சியை ஒன்று இருக்கும். அந்த ஆபிரகாம் பண்டிதர் தனக்கு இருந்த ஜோதிட அறிவை கொண்டு 7 பெண்கள் அதாவது 7 பெண்களை இசை 7 ஸ்வரங்களாகவும் அந்த பெண்கள் ஆயப்பாலையில் ஆடும் வட்டத்தை வந்து 12 ராசி வட்டமாகவும் அவ்வட்டத்தை 12 ஸ்வரங்களோடு இணைச்சி சிலப்பதிகார இசை சூஸ்திரங்களோட முடிச்சுகளை ஒவ்வொன்றாக எளிதாக அவிழ்த்து தமிழ் உலகத்துக்கு காட்டியிருப்பார். அதுவரை 22 ஸ்ருதிகள் தான் தென்னிந்திய இசையில் இருந்திருக்கு என்ற கூற்றம் மறுத்து 12 ஸ்வரஸ்தானங்கள் 24 ஸ்ருதிகளாகவே வர முடியும் என்றும் 48-96 என்று நுண் ஸ்ருதிகளும் வளரும் ஆற்றல் கொண்டது இசை தமிழ் என்று நிரூபித்து காட்டியிருக்காரு. இவ்வளவு சிக்கல் மிகுந்த விளக்கத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு புத்தகத்தை வர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக பண்டிதருக்கு ஒரு இருந்த அச்சுத்தொழிலின் அறிவாலே அது சாத்தியமாயிருக்கு. இவளையும் செய்ய பணம் தேவையே. அதற்காக தான் தனது மருத்துவ தொழிலில் ஈட்டிய மொத்த வருமானத்தையும் இசை ஆய்வுக்காக செலவு செஞ்சிருக்காரு. தனக்கு தெரிந்த பல துறையோட அறிவை ஒன்றுக்கொன்று தொடர்பு படுத்தி அறுபட்டு கிடந்த இசை தமிழின் தொடரை மீண்டும் மீட்டுருவாக்கம் செய்ய முடிந்தது. அவற்றை கருணமிருதா சாகரம் என்னும் பெரும் நூலாக தமிழ் உலகுக்கு தர முடிஞ்சிருக்கு.
ஆப்ரகாம் பண்டிதர் இசை தமிழ் வழிகாட்டி. இவரை பற்றி நிறைய பேருக்கு தெரியாதோன்னு தோணுச்சு, அதனால தான் இந்த நான் காணொலியை நான் பண்ணியிருக்கேன். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. உங்கள் வாட்ஸ்அப் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாத்துக்கும் இந்த லிங்க்கை மறக்காமல் அனுப்பி அவங்களையும் பார்க்க சொல்லுங்கள். மேலே இருக்கிற ரெண்டு காணொலியும் பார்க்க மறந்துடாதீங்க. வைஷுபீடியா தமிழ் சேனலில் இணையறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றிகள், கலந்த வணக்கம்.